வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வெள்ளை ரவையில் ரவா கிச்சடி செய்ய போகிறேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரவை வந்து வெள்ளை ரவை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 7-8 நம்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி நம்ம வணக்கும் போது போட்டுடலாம். இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ரவா கிச்சடி பண்ணுவேன். அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன். கூட கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, அப்புறம் பீன்ஸ் ஒரு 4 நம்பர், கேரட் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று தூவி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேயே இஞ்சியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், காரம் அளவாக வேணுங்கிறவங்க 3 போடுங்க, கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் கீ விட்டுறேன். இப்போ வெள்ளை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து கட்டி படாமல் இருக்கும். எப்பவுமே ரவையை வந்து ஒரு லைட்டாக ஒரு வறு வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ரவையை எடுத்துடலாம். நான் போட்டவுடனே லைட்டாக வடைச்சட்டி முதலே சூடாக இருந்தனால உடனே நான் வந்து எடுக்க போகிறேன். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து செய்யலாம். கூட நெய்யும் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் கடுகு போட்டுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் எடுத்து வச்ச 1 துண்டு இஞ்சிய பொடியான எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டேன். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுறேன், கேரட்டை போட்டுறேன், கூட பீன்ஸ். எல்லாத்தையும் நல்லா ஓரளவு ஒரு 2 மினிட்ஸ் வணக்கலாம். ஓரளவு வணங்கிச்சு ஒரு 2 மினிட்ஸில். இப்போ நான் வந்து எடுத்து வச்ச தண்ணியில் 3 கப், ஒரு ரவை 1 கப், அதே மாதிரி தண்ணி 3 கப். இதுதான் இதுக்கு வந்து சரியான அளவு. தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். கூட மஞ்சத்தூள் சிறிதளவு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ எடுத்து வச்ச ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். கட்டி போடாமல் அப்படி லைட்டாக கலக்கும். கலக்கி விடலாம். ஒரு 5 மினிட்ஸில் கெட்டி ஆயிரும். சைடில் நம்ம வந்து முந்திரி பருப்பு தாளித்து இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நான் நெய் விடுறேன். நெய் விட்டு நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பை போட்டு வணக்கிடுறேன். லைட்டாக வறுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். இதை கடைசி ஸ்டேஜ். இப்போ நல்லா ஓரளவு வணக்கி விடுவோம். சிம்மில் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் நான். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். ரவா கிச்சடி எல்லாத்துக்கும் பிடிச்ச டிஃபனு. ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிறனால எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க இந்த மாதிரி நெய் கடைசியாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், நல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம், அதனால் நல்லா சத்தானது. இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்ச கொத்தமல்லி தழையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு ஒரு கலர் கலரை இறக்கிடலாம். சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க.